பிரச்சனைக்கெல்லாம் போகாத. பந்தயம் கட்டத விட்டுடு. இதோ பார் திவ்யா, எல்லாருக்கும் ஒரு ஹாபி உண்டு. ஒருத்தன் கிரிக்கெட் ஆடுவான், ஒருத்தன் வாலிபால் ஆடுவான், ஒருத்தன் கேரம் ஆடுவான், இன்னொருத்தன் கபடி கூட ஆடுவான். அந்த மாதிரி எனக்கு ஜெயிக்கிறது பிடிச்சிருக்கு, பந்தயம் கட்டுறது பிடிச்சிருக்கு. இதுல ரிஸ்க்கும் இருக்கு, இன்கமும் இருக்கு, அவ்வளவுதான். ஹலோ, என் அண்ணன் இங்க வந்தா என்ன ஆகும்? கவலையப்படாதம்மா, உங்க அண்ணன் இப்பதான் சாண்ட்விச் வாங்கிட்டு போறாரு. உலகமே தெரியுது அப்பா. திவ்யா, திவ்யா, நீதா எங்க போயிட்டாங்க? எஸ் அண்ணா, வர வர. கம் 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 கம். என்ன இது? கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை உங்கள் அண்ணிக்கு கொடுத்துருக்கேன். ஓகே அண்ணா. யோ ஸ்வீட் அண்ணா, உன்ன மாதிரியே எல்லாருக்கும் அண்ணன் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். போதும் போதும், அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை பார்த்தா பாசமலர்ல வர சிவாஜி கணேச சாவித்ரி போல எல்லாம் இருக்கு. போதும் போதும், இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த மலரை யாராலையும் பிரிக்க முடியாது. ஓ எனக்கு ஒரு பேக் பிராண்டி குடு. ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அமெரிக்கா இப்பதான் நம்ம நாடு ஓவர்டேக் பண்ணுது. இந்த கல்ச்சர் வரலையே கவலை பண்ண தினதான நான் குடிச்சிட்டே இருந்தேன். ஓம் சுத்நாய நமக.
சண்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு, வா போலாம். சண்டை முடிஞ்சு போச்சா? இப்ப தெரியுதா உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாருக்கு வந்தா இப்படிதான் நடக்கும்னு? இறங்குங்க மேடம். ஏய், என்னடா கூட்டத்தையே காணோம்? தெரிஞ்சு தானே கூட்டம் தான். ஏய், உனக்கு ரொம்ப திமிரு தான், வா 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 வா. ஏய் இரு இரு, எங்க போனாலும் உங்க அண்ணா முஞ்சிதாமா தெரியுது, இங்கயாவது ஒரு 2 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம் தானே கூட்டம் தான், வாமா. ஏய் வாடி. மகேஷ். ஹலோ, ஏசி ஹியர். ஏசி சார், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பைலட் தியேட்டருக்கு வர முடியுமா? ஏய், உனக்கு என்ன ரொம்ப திமிரா? என்ன படம் பார்க்க கூப்பிடுறியா? சார், உங்களை படம் பார்க்கறதுக்காக கூப்பிடல, உங்க தங்கச்சி மகேஷ் கூட ஜோடியா பைலட் தியேட்டர்ல சினிமா பாக்குறத நீங்க பாக்கணும்னு தான் கூப்பிட்டேன். டேய், என்கிட்ட விளையாடாத. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையே கடிக்கலான்னு பாக்குறியா? என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போயும் போய் அவள ஒரு பொறுக்கியோட ஜோடி சேர்த்து கதவிடாத. நீ என்கிட்ட மாட்டின உடுப்பி ஹோட்டல் சட்னி தாண்டா சொல்லிட்டேன். சொல்றத சொல்லிட்டேன், நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். ஏசி சார், அதிகமா அன்பு வைக்கிறதுல தப்பில்ல, அதிகமா நம்பிக்கை வைக்கிறதுல தான் தப்பு. நல்லா தெரிஞ்ச கண்டு ஒருத்தர் விடாம தெரிஞ்சா ஒளிஞ்சிருக்க போற அப்படிதான். நல்லா தெரிஞ்ச சபாஷ் வால்டர். ஒரு புத்தகம் இருக்க, என்ன சார் இப்போ நான் சொல்றத நம்புறீங்களா? இந்த பாலாஜி எப்பவும் தேவையில்லாம போய் சொல்ல மாட்டான். ஓ, அப்ப தேவை இருந்தா போய் சொல்லுவியா? உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்காக தேவையில்லாம ஏன் தங்கச்சி பேரை எடுக்காத? போலீஸோட ஸ்பெஷல் அடியை நீ பாத்துருக்க மாட்டேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டா நேர்ல வந்து வாங்கிக்கோ. அடுத்த தடவை தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண. ஐயோ, போன் எடுக்க எவ்வளவு நேரம்? அக்யூஸ்ட்ல கோர்ட்டுக்கு பேசா? அனுப்பிச்சாச்சுங்கயா. ஒண்ணு இல்லைங்கய்யா, நம்ம அடிக்கடி பிடிக்கிற மகேஷோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸ்டேஷன் வாசல் வராங்கய்யா, கட்டிங் பிளேட் கொடுக்க போயிருந்தேயா. மகேஷ் அங்க இருக்கா? யோ, ஏந்திரியா, திட்டாரியா, ஏந்திரியா. அப்ப பாலாஜி தேவையில்லாம போய் சொல்லிருக்கான், வாங்க போறான் என்கிட்ட. கண்ணா, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டான். இத நான் சொல்லல, அவரு சொல்லிருக்காரு, இது ஊருக்கே தெரியும். ஏய், நான் ஜித்தனுக்கு ஜித்தன்டா, தேவையில்லாம என்கிட்ட மோதாத, புரிஞ்சதா? தியேட்டர்ல என் பைக் கண்டில எப்போ உன்ன பாத்தனோ அப்பவே எனக்கு திரும்பி ஏதாவது வில்லங்கம் பண்ணுவேன்னு. ஐயா, கிரேட் எஸ்கேப் டி. கட் பண்ணிட்ட. பிளாடி ஃபூல். மகேஷ், வண்டியை பாஸ்டா ஓட்டாதடா. யோ யோ யோ, முன்னேறிச்சியா? திவ்யா, திவ்யா, உங்க அண்ணன் திவ்யா. ஐயோ அண்ணனா, என்ன தேவையில்லாம வம்பல மாட்டி விட்டுடியடா, என்னஞ்செல்லாம் படப்படுங்குதே. ஐயோ கிருஷ்ணா, காப்பாத்து, எல்லாம் உன்னாலதாடா. உன்ன வம்பல மாட்டி விட்டுடியடா. என்ன சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். ஏன் கிருஷ்ணா, காப்பாத்து, ஊரு சுத்துறேன். முன்னேறாது,
பின்னாடி பிகர் இருந்தாலே ஓவரா பிளவுறானுங்க.